வேர்ல்ட் வார் ஒன் முடிகிற சமயத்தில் உலகத்தில் பல இடங்களில் மக்கள் புரட்சி வெடிச்சது. புரட்சியின் விளைவாக கம்யூனிசம், சோசியலிசம் இந்த மாதிரியான பல சித்தாந்தங்கள் உருவாக்கப்பட்டு அது மக்களாட்சியில் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டுச்சு. அந்த மாதிரியான சித்தாந்தங்களில் ஒன்று தான் பாசிசம். ஆக்சுவலாக பாசிசம் அப்படின்றது சர்வாதிகாரம். இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரும். ஆக்சுவலாக இட்டாலிக்கு பாசிசம் தேவைப்பட்டுச்சு. பாசிசம் ஏன் இட்டாலிக்கு தேவைப்பட்டுச்சு, பாசிசத்தை யார் உருவாக்குனா, பாசிசத்தோட விளைவுகள் என்ன, கடைசியில் பாசிசத்தையே உருவாக்குன முசோலினியோடைய விதி எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். போகலாம். பாசிசம் அப்படின்றது தீவிர தேசியவாதம், இராணுவவாதம் கொண்ட சர்வாதிகாரம். ஸோ இந்த சர்வாதிகாரத்தில் வந்து மக்களை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் கருத்து சொல்ல முடியாது, அப்படி சொன்னால் விசாரணையே எல்லாமே உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, அண்ட் கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட் ஆக்டிவாக செயல்பட விட மாட்டாங்க, பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்காது, எதிர்கட்சிகள் எல்லாரையும் பேன் பண்ணிடுவாங்க, பத்திரிகை சுதந்திரம் இருக்காது. இந்த மாதிரி மக்கள் மேலே இருக்கிற அதீத ஒடுக்குமுறைகள் தான் பாசிசம். ஆக்சுவலாக பாசிசம் அப்படின்ற ஒரு விஷயமே மக்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அண்ட் இந்த மாதிரி நம்ம மேலே ஒரு ரெஸ்ட்ரிக் சுமத்துறது நமக்கு என்றைக்குமே பிடிக்காது. ஆனால் இட்டாலிய மக்கள் அன்னைக்கு பாசிசத்தை வரவேற்றாங்க. இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி நம்ம வேர்ல்ட் வார் ஒன் வரைக்கும் போனோம். ஏன்னா வேர்ல்ட் வார் ஒன்ல என்ன நடந்துச்சு, இட்டாலி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பிக்கிறப்ப சென்ட்ரல் பவர்ஸ் கூட இருந்து வேர்ல்ட் வார் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்தில் நேச நாடுகள் கூட போயிருவாங்க. ஏன் இந்த மாதிரி இட்டாலி மட்டும் தாவறாங்க அப்படின்னு கேட்டால், இட்டாலி ஃபர்ஸ்ட் ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி கூட சேர்ந்து ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ஆனால் ஆஸ்ட்ரியா ஹங்கேரியில் ஒரு பகுதியான டெரண்டினோ அப்படின்ற பகுதியில் இட்டாலிய மொழி பேசுகிற மக்கள் அதிகமாக இருப்பாங்க. இதை இட்டாலி வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரிட்டேருந்து மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஜெர்மனி வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த சமயம் நேச நாடுகள் வந்து இட்டாலிக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுப்பாங்க. அது என்னென்னா, நீ வந்து இப்போ சென்ட்ரல் பவர்ஸ் கூட இருந்தால் உனக்கு டெரண்டினோ பகுதி மட்டும்தான் கிடைக்கும், ஆனால் எங்கள் கூட வந்து சேர்ந்தால் டெரண்டினோ மாதிரி 5 டெரிட்டரிஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலிக்கு பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்து இட்டாலிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலி வந்து 1914 சென்ட்ரல் பவர்ஸ்ட்டு இருந்து 1915 நேச நாடுகள் கூட போயிடுவாங்க. ஸோ அகைன் நேச நாடுகள் கூட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமும் இட்டாலி வந்து நியூட்ரலாகவே இருப்பாங்க. நியூட்ரல் அப்படின்னா யார் மேலே எந்த போரும் தொடுக்காமல் அப்படியே அவங்க நியூட்ரலாக நடுநிலையாகவே இருந்துக்கிறது. ஸோ அந்த சமயம் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, நீ எங்க கூட வந்து சேர்ந்துட்டல, இன்னுமே நீ ஜெர்மனி ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு எதிராக போர் தொடுத்து தான் ஆகணும், உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலிட்ட சொல்றப்ப வேற வழியே இல்லை. இட்டாலி வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரி மேலே வார் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. என்ன ஆக்சுவலாக இட்டாலியில் பிரச்சனைனா, ஜஸ்ட் லைக் ரஷ்யா இட்டாலியில் எந்த ப்ரிப்பரேஷனுமே இருக்காது. அவங்கள்ட்ட மிலிட்ரிக்கான ப்ரிப்ரேஷன் இருக்காது, அந்த மிலிட்ரி டிஃபென்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவையான பணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அண்டு ரஷ்யாவில் எப்படி குளறுபடிகள் நடந்துச்சோ அதே மாதிரி இங்கே மக்களோட சாப்பாட்டையும் பணத்தையும் எடுத்து வார் ஃபீல்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் இட்டாலியில் நடக்குது. பட் அகெயின் எப்படியோ நேச நாடுகள் கடைசியாக ஜெயிச்சிட்டாங்க, இட்டாலியும் ஜெயிச்சதாக தான் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் இட்டாலி இதுக்கு கொடுத்த விலை ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலாக 600,000 இட்டாலியன் சோல்ஜர்ஸ் இறந்து போயிருந்தாங்க, 12,000 பேருக்கு மேலே காயம் அடைஞ்சிருந்தாங்க, காணாமல் போயிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இத்தாலியில நடந்துச்சு. அண்ட் ரஷ்யா மாதிரியே சோல்ஜர்ஸ் வந்து வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிருந்தாங்க. ஏன்னா அங்கே இட்டாலியன் சோல்ஜர்ஸ் இறந்து போகிறவங்களுக்கு பதிலாக இட்டாலியன் யங்ஸ்டர்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பணவீக்கம் ஜாஸ்தியாகிடுச்சு. இந்த மாதிரி மிகப்பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டாவது இட்டாலிக்கு சொன்ன மாதிரி அவங்களோட டெரிட்டரிஸ் கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் இல்லை. பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஏமாத்திடுறாங்க. ஸோ 5 பெரிய டெரிட்டரிஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா சின்ன சின்ன டெரிட்டரிஸாக இட்டாலிக்கு தராங்க. இட்டாலி வஞ்சிக்கப்பட்டதாக உணர்றாங்க. ஸோ இட்டாலிய மக்களுடைய கோபம் வந்து மிகப்பெரிய புரட்சியாக மாறுது. ஆக்சுவலாக அந்த சமயம் என்ன எடுக்குன்னா, இட்டாலிய மக்களுக்கு எப்போவுமே ரோம்னா பயங்கர கெத்து. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ரோம் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி கிடையாது, 20 நாடுகளை கொண்ட மிகப்பெரிய எம்பையர். கலை, இலக்கியம், வரலாறு, கண்டுபிடிப்புன்னு எல்லாத்துலேயுமே அடிச்சு தூள் கிளப்பியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பழைய ரோம் மாதிரியே நம்மளுடைய இட்டாலிய மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக நம்ம கட்டி எழுப்பணும், அதுக்கான ஒரு தலைவன் வேணும் அப்படின்னு சொல்லி இட்டாலிய மக்கள் ஏங்கிட்டு இருந்தப்ப வந்தவர் தான் முசோலினி. ஸோ முசோலினியை பொறுத்த வரைக்கும் அவர் இட்டாலியில் பிறக்கிறாரு. அப்பா வந்து சோஷியலிஸ்ட், அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். சின்ன வயசுலேருந்தே முசோலினி ஒரு வயலன்ஸோடே வளர்றாரு. பக்கத்தில் இருக்கிற பையனை அடிக்கிறது, கத்தியால் குத்த ட்ரை பண்ணுறது, இதே மாதிரியே அவருடைய வளர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே அவர் வந்து நீக்கம் செய்யப்படுறாரு. ஸோ அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படின்றதுனால எப்படியோ முசோலினியை படிக்க வச்சிடுறாங்க. டிப்ளமா முடிச்சு ஸ்கூல் டீச்சராகவும் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் போய் வேலை செய்கிறப்ப அங்கே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட சண்டை ஏற்படுது. அதனால் முசோலினி அங்கேருந்து வெளியே வந்து வேலை தேடி சுவிட்சர்லாந்துக்கு போயிடுறாரு. சுவிட்சர்லாண்டில் அப்போ கவர்மெண்ட்க்கு எதிராக மக்களோட ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதுனால அங்கே சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டால் முசோலினி நாடு கடத்தப்படுறாரு. அகெயின் இட்டாலிக்கே வந்து அவந்தி அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவந்தி அப்படின்னா கோ ஃபார்வர்ட், அதாவது முன்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம்.
நான் நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப கவர்மெண்ட்க்கு எதிராக நிறையா புரட்சிமிக்க சோஷியலிச கருத்துக்களை எழுத ஆரம்பிக்கிறாரு. வன்முறையை தூண்டின மாதிரி எழுதுனதுக்காக முசோலினியை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஸோ ஜெயிலில் இருக்கிறப்ப அவருடைய சுயசரிதையை எழுதுகிறாரு. ஆக்சுவலாக அந்த சமயம் முசோலினிக்கு வெறும் 20 வயசு தான். 20 வயசில் என்ன சுயசரிதை அப்படின்னு கேட்டால், அவர் சின்ன வயசுலேருந்து அவர் பட்ட அனுபவம் கஷ்டம், அண்ட் அவருடைய லவ்வை யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணால், ஸோ இந்த மாதிரியான எல்லா அவருடைய அனுபவத்தை சேர்த்து சுயசரிதையை எழுதுகிறாரு. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்தோடனே இட்டாலியன் சோஷியலிஸ்ட் பார்ட்டியில் அவர் சேர்றாரு. ஏன்னா அப்பா சோஷியலிஸ்ட்ன்றதுனால இவரும் ஒரு தீவிர சோஷியலிஸ்டாக தான் இருந்தார் ஆரம்பத்தில். ஸோ முசோலினி வந்து சோஷியலிசம் அந்த பார்ட்டியில் சேர்ந்தோடனே சோஷியலிசத்தில் புரட்சிமிக்க கருத்துக்களை அகைன் அவர் நியூஸ் பேப்பரில் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமயம் வேர்ல்ட் வார் ஒன் வருது. ஸோ வேர்ல்ட் வார் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இட்டாலியில் இருந்த கம்யூனிஸ்ட்டும் சோஷியலிஸ்ட்டும் வார் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மக்கள் வந்து இதை வரவேற்றாங்க, ஏன்னா ரோம் மாதிரியே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக எழுப்பணும் அப்படின்றதுக்காக. ஸோ கம்யூனிஸ்ட்டும் சோஷியலிஸ்ட்டும் வேணான்றாங்க, ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வந்து வார் வரணும் அப்படின்றாங்க. ஸோ அதனாலேயே முசோலினி வந்து மக்களுக்கு ஆதரவாக போர் வரணும் அப்படின்ற மாதிரி அவர் அவருடைய நியூஸ் பேப்பரில் எழுதிடுவார். இது அங்கேருந்து சோஷியலிஸ்ட்டுக்கு பிடிக்காது. நீங்கள் ஒரு சோஷியலிஸ்டாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து அவரை நீக்கம் செஞ்சிருவாங்க. ஸோ அகெயின் அவர் அதுலேருந்து வெளியே வந்து அவருடைய சொந்த நியூஸ் பேப்பரான த பீப்புள் ஆஃப் இட்டாலியா ஆரம்பித்து அதில் கவர்மெண்ட்க்கு எதிரான கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே எழுதுவார். இவருடைய புரட்சிமிக்க கருத்துக்கள் இவருக்கு பயங்கர பப்ளிசிட்டியை வந்து கொண்டு வந்து கொடுக்கும், பயங்கர ஃபேமஸ் ஆகிறாரு. இவர் எழுதுறது எல்லாமே பயங்கர வைரல் ஆகுது. அப்போ இருந்த ஒரு மீடியா வந்து நியூஸ் பேப்பர் தான் அப்படின்றதுனால இவர் வந்து முசோலினி பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறாரு மக்களுக்கு இடையில். ஸோ அந்த சமயம் வேர்ல்ட் வார் ஒன் நடக்குது. வேர்ல்ட் வார் ஒன்ல முசோலினிக்குள்ளே தூங்கிட்டு இருந்த சோல்ஜர் வெளியே வராரு. இத்தாலியில் ராயல் ஆர்மியில் ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்பில் போராடுறாரு. ஸோ அந்த சண்டையில் முசோலினிக்கு வந்து பயங்கர காயம் ஏற்பட்டுருது. உடனே போர்லேருந்தே முசோலினியை விடுவிச்சிடுறாங்க. அகெயின் நியூஸ் பேப்பர்க்கே வந்து அவர் கவர்மெண்ட்க்கு எதிரான கிரிட்டிக்ஸை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ போர்லேயும் வந்து ஜெயிச்சாச்சு, இத்தாலி வஞ்சிக்கப்பட்டுச்சு. அப்போ மக்கள் வந்து அவங்களுடைய கோபம் மிகப்பெரிய புரட்சியாக மாறுது. ஸோ அந்த சமயம் கரெக்டாக முசோலினி பல்ஸை பிடிக்கிறாரு. இட்டாலிய பாசிச கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இட்டாலி வந்து வஞ்சிக்கப்பட்டோடனே அவருக்கு சோஷியலிசம் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுது. ஸோ உடனே அவர் இட்டாலிய பாசிச கட்சி, அதாவது இட்டாலியன் ஃபாசிஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். ஃபாசிஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்தில் அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமில் வந்து ஒரு ஆயுதம் வச்சுருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா, ஒரு 100 குச்சியை சுற்றி இடையில வந்து கோடாரி மாதிரி இருக்கும், அதாவது ஒரு கோடாரி சுத்தி குச்சியா இருக்கும். ஸோ அதை வச்சா உயிரே போயிடும். இதை எதுக்கு அவங்க ரோம்ல யூஸ் பண்ணாங்கன்னா, அப்ப இருந்த கைதிகளை தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிறதுக்காக இந்த ஃபாசிஸ் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை ரோமன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆயுதத்தை இவர் கருப்பொருளாக எடுத்துட்டு இட்டாலியன் ஃபாசிச கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இத்தாலியில அவருடைய முழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஸோ இன்னுமே இட்டாலி ரோம் மாதிரி ஒரு மிகப்பெரிய எம்பையராக கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட பெரிய பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மக்கள்லாம் முசோலினியுடைய அந்த பேச்சால் அதிகமாக ஈர்க்கப்படுறாங்க. ஆல்ரெடி முசோலினி வந்து நியூஸ் பேப்பரில் பயங்கர ஃபேமஸாக இருந்ததுனால முசோலினியை ஈஸியாக அவங்களால கனெக்ட் பண்ண முடியுது. முசோலினியும் வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி கவர்மெண்ட்க்கு எதிரான மக்களுடைய பெரும்பான்மையை அவர் சம்பாதிக்கிறார். ஸோ அந்த சமயம் மக்களுடைய புரட்சி வெடித்து இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் பொதுமக்களால் தூக்கி எறியப்படுறாரு. இட்டாலியில் மறுபடியும் ரீஎலெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த எலெக்ஷனில் முசோலினியோட இட்டாலிய ஃபாசிச கட்சியும் போட்டியிடுறாங்க. ஆனால் வெறும் 5% தான் முசோலினிக்கு அதில் ஓட்டிங் கிடைக்குது. ஸோ யாருமே பெரும்பான்மை இல்லை அப்படின்னோடமே இட்டாலியில் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த ஆட்சி அமைகிறதும் கலையிறதுமே வாடிக்கையாக இருக்குது. அப்போ முசோலினி இட்டாலிய மன்னருக்கு எதிராக ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை விடுக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு இத்தாலிய பாசிச கட்சி ஆட்சி அமைக்கணும் இத்தாலியில். ஒருவேளை அப்படி இல்லை, நீங்கள் எங்களுக்கான அந்த ஆட்சியை கொடுக்கல அப்படின்னா, நாங்கள் ரோம்க்கு வந்து உங்களுடைய கவர்மெண்ட் பில்டிங்ஸையும் பேலஸையும் சீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு முசோலினி வந்து பகிரங்கமாக இத்தாலிய ராஜாவுக்கு எதிராகவே அவர் வந்து முழக்கம் விடுறாரு. இதை பார்த்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு, இத்தாலி ராஜாவுக்கு அதுக்கு மேலே பெரிய ஷாக்காக இருக்குது. என்ன ஷாக்கு, ஏன் இவங்க வந்து பதட்டப்படுறாங்க பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, முசோலினிக்கு அன்னைக்கு கவர்மெண்ட்க்கு நிகரான ஒரு பேராமிலிட்ரி விங் இருந்துச்சு, அதாவது பிளாக் ஷர்ட் ஆர்மி, கருஞ்சட்டை படைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ மிலிட்ரி அப்படின்னா கவர்மெண்ட்டோடது, பேராமிலிட்ரி அப்படின்னா கவர்மெண்ட் அல்லாத ஒரு தனி மனிதரோட ஆர்மி தான் இந்த பேராமிலிட்ரி விங். ஸோ இந்த பிளாக் ஷர்ட் ஆர்மியை வச்சு தான் முசோலினி வந்து இத்தாலிய மன்னரையே மிரட்டார். ஆரம்பத்தில் வெறும் 30,000 பேர் மட்டுமே இருந்த இந்த பிளாக் ஷர்ட் ஆர்மியில் போக போக 3,00,000 பேராக உயர்ந்துட்டாங்க. இட்டாலியன் கவர்மெண்ட்க்கு நிகரான ஆர்மி
ஆர்மி அன்னைக்கு முசோலினிட்ட இருந்துச்சு. ஸோ எங்கேருந்து இவங்களுக்கு காசு வருது, யார் இந்த பிளாக் ஷர்ட் ஆர்மி அப்படின்னு பார்த்தா, ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருந்த சின்ன சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், கம்யூனிசம் சோஷியலிசம்க்கு எதிராக இருந்த யங்ஸ்டர்ஸ், இவங்க எல்லாரையுமே ஒன்றா சேர்த்து தான் முசோலினி அவருடைய பிளாக் ஷர்ட் ஆர்மியாக பில்ட் பண்ணுறாரு. அண்ட் இதுக்கான ஃபண்ட் வந்து அப்போ இருந்த இட்டாலியன் லேண்ட் லார்ட்ஸ் பணக்காரவங்கள்டேருந்து இந்த ஃபண்ட் வந்திருக்கும். ஸோ அந்த ஃபண்டை வச்சு தான் இவர் அவரோட பிளாக் ஷர்ட் ஆர்மியாக பில்ட் பண்ணுறாரு. கரெக்டாக அவர் சொன்ன அதே நாளில் முசோலினியும் அவரோட பிளாக் ஷர்ட் ஆர்மியும் ரோமை நோக்கி போகிறாங்க. கவர்மெண்ட் பேலஸ்க்கு போய் மன்னரை பார்த்து முசோலினி தனக்குத்தானே நான் தான் இனிமேல் இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி செல்ஃப் டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக இவர் அந்த மாதிரி செல்ஃப் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இட்டாலி மன்னருக்கே வந்து எந்த பவருமே இல்லாமல் போச்சு. ஸோ சோல் அத்தாரிட்டி முசோலினி மட்டும்தான் இனிமே அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஆக்சுவலாக முசோலினியோடைய இட்டாலிய பாசிச கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே நிறைய விதமான ஒடுக்குமுறைகளை மக்கள் மேலே சுமத்தினார். ஸோ அங்கே வந்து பாராளுமன்ற ஜனநாயகம் இல்லை, எதிர்கட்சிகள் இல்லை, ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாரையும் பேன் பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட் இவங்க எல்லாரையுமே வந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஆன்டி ஃபாசிஸ்ட் அதாவது பாசிசத்துக்கு எதிராக யார் யார் இருக்காங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாரையுமே விசாரணை இல்லாமல் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அண்ட் பொது வெளியில் மக்கள் வந்து சுதந்திரமாக பேச முடியல, கவர்மெண்ட்டை பற்றி கிரிட்டிக் பண்ண முடியல, அண்ட் முக்கியமாக சோஷியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்க முடியல. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணிட்டார், முசோலினி என்ன பண்ணிட்டாருன்னா, கவர்மெண்ட்டோட சீக்ரெட் ஆர்மி மாதிரி ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணிட்டார் பிளாக் ஷர்ட் ஆர்மிலே. ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, தெருவுக்கு தெரு இவங்க வந்து நின்றுப்பாங்க. இவங்களும் சாதாரண பொதுமக்கள் மாதிரியே நடமாடிட்டு இருப்பாங்க. ஸோ திடீர்னு யாராவது முசோலினிக்கு எதிராகவோ இல்லை அரசாங்கத்துக்கு எதிராகவோ பேசினா அவங்கள இம்மிடியட்டாக தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் பிளாக் ஷர்ட் ஆர்மியை தெருவுக்கு தெரு முசோலினி வந்து நிறுத்தி வச்சுருந்தாரு. அதனால யாராலையுமே எதுவும் பண்ண முடியல. இந்த கொடுமையிலேருந்தெல்லாம் தப்பிச்சு இட்டாலியில் போய் சினிமாவாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சினிமாலேயும் வந்து பாசிச பிரச்சாரம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக முசோலினி நடத்தின அந்த பீப்புள் ஆஃப் இட்டாலி பத்திரிகையை முசோலினியோட சொந்த தம்பியே எடுத்து நடத்தினதுனால பாசிசத்தை பற்றி பாசிட்டிவான பிரச்சாரத்தை தான் நியூஸ் பேப்பர்லேயும் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்கான மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த சமயம் என்னாச்சு, வேர்ல்ட் வார் ஒன்ல பயங்கரமாக இட்டாலி அடி வாங்கியிருந்ததுனால பொருளாதாரத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு முசோலினி நினைச்சாரு. ஸோ இதுக்காக உற்பத்தியை தேசியமயமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியோடைய நாணயமான லிராவுடைய மதிப்பை வந்து உயர்த்துறாரு. அதை உயர்த்தினோடனே யாராலையுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, ஏன்னா எக்ஸ்போர்ட்டோடைய விலை வந்து ஜாஸ்தியாச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, உற்பத்தி வந்து முடங்கிருச்சு, நிறைய தொழிற்சாலைகளை வந்து இழுத்து மூடிட்டாங்க. ஸோ பணத்தை வந்து பண வரப்பை வந்து ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு போய் அது வந்து முதலுக்கே மோசமாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் 1930ல் முசோலினி வந்து ஒரு முக்கியமான நபரை ஹிஸ்ட்ரியில் மீட் பண்ணுறாரு. அவர் வேற யாரும் இல்லை, அடால்ஃப் ஹிட்லர். ஸோ ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் முசோலினி தான் வந்து ஹிட்லரோட ரோல் மாடல். ஏன்னா ஹிட்லர் முசோலினி இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா முசோலினி தான் ஃபஸ்ட்டு இட்டாலியோட பிரைம் மினிஸ்டராக வருவார். முசோலினி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹிட்லர் வந்து ஜெர்மனியோட தலைவராக ஆவார். ஸோ அந்த சமயம் என்ன ஆயிருக்கும்னா, முசோலினிக்கு ஹிட்லர் மேலே அந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. ஏன்னா ஹிட்லரோடைய அந்த நாசிச படைகள் இட்டாலியோடைய நார்தர்ன் ப்ராவின்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் ஜெர்மன் இன்ஃப்ளூயன்ஸ் இட்டாலியோட நார்தர்ன் ப்ராவின்ஸில் நிறையா இருக்கும். ஸோ அது வந்து முசோலினிக்கு பிடிக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன தான் ஹிட்லர் ரேசிஸ்டாகவே இருக்கட்டும், அதுக்காக யூதர்களை இப்படி கொல்லணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன், அந்த மாதிரியான ஒரு கருத்து முசோலினிக்கு இருக்கும். ஆனால் ஹிட்லருக்கு அப்படி இல்லை. முசோலினியை பொறுத்த வரைக்கும் ஹிட்லரோட பிரதான ரோல் மாடலே முசோலினி தான். அண்ட் முசோலினியோடைய ஃபாசிசமை பார்த்து தான் ஹிட்லருடைய நாசிசமே அவர் உருவாக்குவார், அந்த ஐடியாலஜியே அவருக்கு அப்போ தான் வரும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் 1930ஸில் சந்தித்து மீட் பண்ணுறாங்க. இவங்களுடைய நட்பு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான், பட் இருந்தாலும் ராஜதந்திரமாகவும் இது இருந்துச்சு. இது எப்படி அப்படின்னா, இத்தாலியில் அவங்களுடைய அந்த பிளாக் ஷர்ட் ஆர்மிக்கு ஜெர்மனியோட அந்த நாசிஸ் படைகளை வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் ஹிட்லரோட இன்ஃப்ளூயன்ஸ் இட்டாலியில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இட்டாலியில் வேலை பார்க்குற கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கிற டாப் யூதர்களை வந்து முசோலினி வந்தோடனே தூக்கிடுவார். ஸோ ஹிட்லரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அப்படி தான் இட்டாலியிலையும் இருந்துச்சு, அண்ட் முசோலினியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜெர்மனியில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. 1930ஸில் மீட் பண்ணுறாங்க. 1935ல் முசோலினி வந்து எத்தியோப்பியா மேலே போர் தொடுக்கிறார். ஏன் எத்தியோப்பியா மேலே போர் தொடுக்கிறாருன்னா, எத்தியோப்பியா தான் அன்னைக்கு காலனைஸ் பண்ண முடியாத ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு. ரெண்டாவது 1893ல் எத்தியோப்பியா மேலே ஆல்ரெடி இட்டாலி போர் தொடுத்துருப்பாங்க. அந்த போரில் எத்தியோப்பியா இட்டாலியா தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட இழந்த கெத்தை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ற இத்தாலி மறுபடியும் எத்தியோப்பியா மேல போர் தொடுப்பாங்க. சோ இந்த வார் வந்து கம்ப்ளீட் பேக்கப் அடால்ஃப் ஹிட்லர் தான். ஏன்னா இத்தாலிட்ட வந்து அந்த சமயம் எதுவுமே இல்லை,
பெருசாக அவங்கள்ட்ட எதுவும் இல்லை, பணத்தையும் வந்து அவங்களால ஜாஸ்தி பண்ண முடியல. ஸோ எப்படியாவது காலனைஸ் பண்ணிடணும் அப்படின்றதுனால ஹிட்லர் தான் அவருடைய படைகளை அமைச்சு அவர் காலனைஸ் பண்ண வைக்கிறாரு. இத்தாலி அந்த போரில் ஜெயிக்கிறாங்க. ஸோ இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக அடுத்த வருஷமே ரோம் பெர்லின் ஆக்சஸ் அப்படின்னு ஜெர்மனியும் இத்தாலியும் சேர்ந்து ஒரு கூட்டாக ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. எதுக்கு இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னா, இன்னமே எல்லாத்துலேயுமே ஜெர்மனியும் இத்தாலியும் சேர்ந்து தான் செயல்படுவோம். எக்கானமியாக இருந்தாலும் சரி, மிலிட்ரியாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து பரஸ்பரமாக ஹெல்ப் பண்ணிக்குவோம், நாங்கள் சேர்ந்து தான் செயல்படுவோம். ஒருத்தராக இருக்கிறத விட நாங்கள் ரெண்டு பேராக இருக்கிறப்ப நாங்கள் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து ஒரு ஸ்பீச்சில் பேசுகிறாரு. இந்த ரோம் பெர்லினில் வந்து டோக்கியோவும் சேர்ந்துப்பாங்க, ஏன்னா அப்போ ஜப்பானும் சக்தி வாய்ந்த நாடாக இருந்தாங்க. ஸோ ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சஸ். ஸோ இவங்க மூணு பேருமே அச்சு நாடுகள்னு சொல்லப்பட்டாங்க, ஆக்சஸ் கண்ட்ரிஸ். ஸோ அந்த சமயம் ஹிட்லர் என்ன சொன்னார்னா, இன்னுமே எங்கள் அச்சில் தான்டா உலகமே சொல்லலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அவர் ஒரு ஸ்பீச்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதை வந்து மற்ற நாடுகள் கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ இவர் சொன்னதோட நிறுத்தியிருக்கலாம், பட் நிப்பாட்டாமல் அகெயின் செக்கஸ்லோவியா மேலே ஹிட்லர் போர் தொடுக்கிறார். செக்கஸ்லோவியா இந்த சென்ஸ் அங்கே இருக்கிற சடட்டன் லேண்ட் அப்படின்ற ஒரு சின்ன பகுதி மேலே ஃபஸ்ட்டு போர் தொடுக்கிறாரு, ஏன்னா அங்கே ஜெர்மன் மொழி பேசுகிறவங்க நிறையா இருப்பாங்க. ஸோ அந்த பகுதியை போர் தொடுத்து கேப்சர் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக வேர்ல்ட் வார் ஒன் முடிஞ்ச உடனே அங்கே லீக் ஆஃப் நேஷன் அப்படின்ற ஒரு பன்னாட்டு சங்கத்தை உருவாக்குனாங்க. இந்த லீக் ஆஃப் நேஷன் அப்படின்றது ஐநா மாதிரியான அமைப்பு. வேர்ல்ட் வார் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக இது ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா ஜெர்மனி வந்து அன்னைக்கு தோற்று போனதுனால ஜெர்மனி உங்களோட இழப்பீடை வந்து நீங்கள் சீக்கிரம் பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் கொடுக்கணும், அண்ட் நீங்கள் என்னென்ன டெரிட்டரிஸ் தோற்று போயிருக்கீங்க அதை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரியான பஞ்சாயத்துக்காக தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவானாங்க. அண்ட் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் இணைஞ்சிருக்கிற எந்த கண்ட்ரிஸுமே நியாயமாக ஒப்பந்தத்தின்படி அதுக்கப்புறம் போரே தொடுக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் இணைஞ்சிருந்தாங்க, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் இணைஞ்சிருந்தாங்க, யாருமே போர் தொடுக்கல. பட் லீக் ஆஃப் நேஷன்ஸில் இருந்துக்கிட்டு போர் தொடுத்த ஒரே ஒரு கண்ட்ரி ஜெர்மனி தான். ஸோ எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க, ஏன் வந்து நீங்கள் லீக் ஆஃப் நேஷன்லேயும் இருக்கீங்க, நீங்கள் போரும் தொடுக்கிறீங்க, எப்படி வந்து இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு ஹிட்லர்கிட்ட கேட்குறப்ப, நான் வந்து லீக் ஆஃப் நேஷனில் இருக்கிறதுனால தானே போர் தொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்து வெளியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முசோலினியும் ஹிட்லரும் லீக் ஆஃப் நேஷன்ஸ்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ அகெயின் இதை வந்து யாருமே கண்டுக்க முடியல. அண்ட் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஐநா மாதிரியான ஒரு அமைப்புன்றதுனால அவங்க சொல்கிறதையும் ஜெர்மனியும் இட்டாலியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த சமயம் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் ஜெர்மனியோட, அதாவது ஹிட்லரோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறார். அதாவது நீங்கள் செக்கஸ்லோ கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஜெர்மன் மொழி பேசுகிற மக்கள் இருந்ததுனால நீங்கள் கேப்சர் பண்ணீங்க, சரி ஓகே, அது ஜெயிச்சது ஜெயிச்சதாகவே இருக்கட்டும், ஆனால் இன்னுமே எந்த கண்ட்ரிஸ் மேலேயும் போர் தொடுக்காதீங்க, ஏன்னா வேர்ல்ட் வார் ஒன்லேருந்தே மீள்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் கூட முனிச் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற இடத்துல ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு சைன் பண்ணிடுறாங்க. ஹிட்லரும் ஓகே, நான் இனிமேல் வந்து வார்லாம் கண்டினியூ பண்ண மாட்டேன், நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடுறாரு. சைன் பண்ணிவிட்டு விதின் 6 மாதத்துலேயே ஹிட்லர் அவருடைய வாக்குறுதியெல்லாம் காற்றுல பறக்க விட்டு அகெயின் செக்கஸ்லோவியாவில் மீதி இருக்க டெரிட்டரிஸ் மேலே அவர் வார் டிக்ளேர் பண்ணுறாரு. போர் தொடுத்து என்டையர் செக்கஸ்லோவியாவையும் கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ இதை வந்து பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் கவனிக்கிறாங்க, ஏன்னா மற்ற நாடுகள் மேலே பதட்டம் ஏற்படுது. ஸோ இவர் வந்து செக்கஸ்லோவியாவை கேப்சர் பண்ணுறாருன்னா அடுத்து இவர் எந்த நாடு மேலே போர் தொடுப்பார் அப்படின்ற பதட்டம் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் தொத்திக்குது. ஸோ அகெயின் செக்கஸ்லோவியாவை கேப்சர் பண்ணிட்டு இமீடியட்டாக போலாண்ட் மேலே வார் டிக்ளேர் பண்ணுறாரு ஹிட்லர். ஸோ போலாண்டை தொட்டிங்கன்னா பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனி மேலே வார் டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லருக்கு வந்து பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்விஸ்ட்டை வந்து ஹிட்லரே எதிர்பார்க்கல, ஏன்னா போலாண்டை தொட்டால் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு ஹிட்லரே நினைக்கல. ஆனால் எனிவே நம்ம வந்து போர் தொடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் தைரியமாக உள்ளே இறங்குறாரு. ஜெர்மனி போலாண்ட் மேலே வார் டிக்ளேர் பண்ண 2வது நாள் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனி மேலே வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் வேர்ல்ட் வார் டூ வெடிக்குது. இதில் வந்து ஜப்பான், இட்டாலி, ஜெர்மனி இந்த மூணுமே பிரதானமான ஆக்சஸ் கண்ட்ரீஸாக இருக்காங்க, அண்ட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் மாதிரியானதுங்க ஆலிடாக இருக்காங்க, ஆலிட் கண்ட்ரீஸாக இருக்காங்க. ஸோ வார் வெடிக்குது, இந்த வாரில் வந்து பயங்கரமான சண்டை நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த சமயம் இட்டாலி அகெயின் வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை, இட்டாலிக்கு வந்து ஃபுல் பேக்கப்பே வந்து ஹிட்லர் கொடுக்குறாரு. அண்ட் இட்டாலியும் வந்து அவங்களுடைய சோல்ஜர்ஸை வச்சு ஏதோ அவங்க ஈடு கட்டிகிட்டு இருக்காங்க. பட் கடைசியாக இட்டாலி வந்து சில போர்களில் ஜெயித்தாலும் இட்டாலியால் ரொம்ப நாள் இதில் வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இட்டாலிய ஐலாண்ட் ஆஃப் சிசிலி அப்படின்ற ஒரு இடத்த பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் கேப்சர் பண்ணோன்னே இட்டாலி அன்கண்டிஷனலாக சரண்டர் ஆயிடுறாங்க நேச நாடுகள்கிட்ட. ஸோ சரண்டர் ஆனோடனே முசோலினி தான் இந்த என்டையர் நாசத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் வார் ஒன்ல எப்படி மக்கள் புரட்சி வெடிச்சதோ, எப்படி அந்த பிரைம் மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சாங்களோ, அதே மாதிரி முசோலினியையும் இப்போ மக்கள் வந்து தூக்கி எறிகிறாங்க. ஸோ முசோலினியை வந்து தூக்கி எறிகிறாங்க, மக்கள்கிட்ட இருக்கிறாரு,
அந்த சமயம் முசோலினிக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத ஹிட்லருக்கு தெரிஞ்ச உடனே ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, முசோலினியை கூட்டிகிட்டு வந்து அவருடைய இட்டாலியில் இருக்கிற நார்தன் ப்ராவின்ஸில் வச்சிடுறாரு. ஏன்னா அந்த அந்த பேர் வந்து செலோ ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க அந்த நார்தன் ப்ராவின்ஸை. ஸோ அங்கே வந்து கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட்லாம் இருக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக ஃபாசிஸ் தான். அண்ட் இட்டாலி ஜெர்மனியோடைய நாசிஸ் படைகளும் அங்கே இருக்காங்க அப்படின்றதுனால முசோலினிக்கு அது சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து யாருக்கும் தெரியாமல் மறைவாக முசோலினியை கூட்டிகிட்டு வந்து அவரோட ஃப்ரெண்டை பத்திரமா அங்கே வச்சுப்பார். ஸோ அங்கே வந்து ஒரு பொம்மை அரசாங்கமா முசோலினி வந்து செயல்படுவார். சோ முசோலினிக்கு அங்க எந்த பவரும் இல்ல, இருந்தாலும் அந்த செலோ ரிபப்ளிக்ல முசோலினி இருப்பாரு. சோ ஒன்ஸ் இத்தாலி வந்து ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்றாங்க அண்டு நேச நாடுகள் வந்து ஜெயிச்சிடுறாங்க, அகெயின் ஜெர்மனியும் இத்தாலியும் தோற்று போயிடுறாங்க, இது எல்லாமே நடந்துருது. ஸோ இதெல்லாமே தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோமே அங்கே இருக்கிற நேச நாடுகள் இருக்காங்களே பிரிட்டன் ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, எப்படியாவது முசோலினியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முசோலினி இட்டாலி வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஆக்சஸ் கண்ட்ரிஸ். ஸோ முசோலினி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டை அங்கே நடந்துகிட்ருக்கு. அவரை எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு கம்யூனிஸ்ட் ஒருத்தரால் முசோலினி அடையாளம் காட்டப்படுறாரு, முசோலினியை கண்டுபிடிச்சிடுறாங்க அண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் வச்சுருந்து அடுத்த நாள் ஹார்ட்டில் சுட்டு கொண்டுடுறாங்க. ஸோ ஒன்ஸ் முசோலினி இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் பொதுமக்களுக்கு தெரிய வருது, மக்கள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, முசோலினியோடைய இறந்த உடலில் வந்து அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இறந்த உடலை மில்லன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்து ஆட்டை வந்து வெட்டி தொங்க விடுவாங்கல்ல தலையிலா, அந்த மாதிரி முசோலினியோடைய உடலை கட்டி தொங்க விடுறாங்க. அதாவது இறந்த உடலை கட்டி தொங்க விடுறாங்க, அது மேலே வந்து பொதுமக்கள் கல்லால் அடித்தே அவங்களுடைய கோபத்தை தீர்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக முசோலினி உயிரோடு இருந்தப்போ செகண்ட் டியூஸ் அப்படின்றது தான் அவருடைய பேராக இருந்துச்சு. ஏன்னா முசோலினியோட பேரை கூட யாரும் சொல்ல முடியாது அண்ட் செகண்ட் டியூஸ் அப்படின்ற அந்த பதாகை இருக்குது இல்லையா, அந்த பலகை இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேரை கூட அவங்க வந்து அந்த போர்டை காட்டுறப்ப டியூஸ் அப்படின்ற பேர் ஸ்மால் லெட்டர்ஸில் கூட எழுதியிருக்கக்கூடாது, எல்லாமே கேபிட்டலில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அதீத சட்டங்கள் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அவர் இறந்தோடனே மக்களுக்கு வந்து அவ்வளோ கோபம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இட்டாலி இவ்வளோ சஃபர் ஆகுது வேர்ல்ட் வார் டூவில் அப்படின்னா அதுக்கு காரணம் முசோலினி அண்ட் முசோலினி ஹிட்லர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒருவேளை முசோலினி வந்து ஹிட்லர் கூட ஃப்ரெண்ட் ஆகலை அப்படின்னா ஒருவேளை இட்டாலி வந்து நியூட்ரலாகவே இருந்திருக்கலாம், இட்டாலியோட முசோலினியோடைய விதி வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஹிட்லரோட கை கோத்ததுனால தான் இட்டாலி வந்து இந்த அளவுக்கு சர்வநாசம் ஆயிருக்கு அப்படின்றது மக்களுடைய புரட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. ஸோ கடைசியில் மக்கள் வந்து கல்லால் அடித்தே அவங்களுடைய கோபத்தை தீர்த்துக்கிட்டாங்க. பாசிசம் மற்றும் பாசிச உருவாக்கின முசோலினியுடைய முடிவு வந்து இந்த மாதிரி தான் முடிஞ்சது. முசோலினி இறந்து அடுத்த நாள் ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஸோ இது போன்ற பல வீடியோஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டில் இஸ் ஜெனி சைனிங் ஆஃப்.